Hello friends, ellarkum vanakkam and in the video or beauty related DIY video. In the video la ungaloda kaalgala eppadi alagavum menmayavum paramarikkiradha pathina or chinna demonstration. Edhukku waste ah parlor poi kaasu selavu pannikittu namakku veetliye kadaikira porutkala vechi romba alagavum menmayavum unga kaalgala neenga paramarikkalam. So in the products ellame romba fast ah run aanalum ungalku na adutha oru oru step ah demonstrate panni kaattum bodhu slow ah ungalku eduthu solren. ஸோ முதல்ல நீங்கள் கால்களை ஊற வைக்கிறதுக்கு ஒரு டப்பில் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கல்லுப்பு. அடுத்தது ஹாஃப் லெமன் ஜூஸ். இப்போ உங்கள் கால்களை இந்த வெதுவெதுப்பான தண்ணியில் அடுத்த 5-10 நிமிடம் ஊற வச்சுக்கோங்க. சோ இது இப்படி பண்ணும்போது உங்க கால்கள் ஏதாவது நுண் கிருமிகள் இருந்தாலோ இல்ல கால்கள்ல இருந்து வர அந்த தேவையற்ற ஸ்மெல் இருந்தாலோ உங்களுக்கு வந்து ஈஸியா போயிடும். அடுத்தது என்னோட ஃபுட் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா கால்களை இப்படி உரசி நீங்க தேய்க்கும் போது டெட் செல்ஸ் ஏதாவது இருந்ததா கண்டிப்பா வெளியில வந்துடும். இந்த ஸ்டெப் நீங்க பண்ணி முடிச்ச உடனேவே உங்க கால்கள் வந்து சாஃப்டா அதே சமயத்துல பளிச்சுன்னு இருக்கும். ஒரு கிளீன் டவல் வச்சு உங்கள் கால்களை தொடச்சி எடுத்துருங்க. ஒரு ஒரு ஸ்டெப் நீங்கள் முடிக்கும் போதும் கால்களை துடைக்கும் போது விரல்களுக்கு நடுவில் மறக்காமல் கண்டிப்பாக தொடச்சி எடுத்துடுங்க. அடுத்தது நம்ம செய்ய போகிறது ஒரு ஸ்க்ரப். இதற்கு 2 டேபிள் ஸ்பூன் சுகர், அது கூட 2 கிரீன் டீ பேக் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற கிரீன் டீ பவுடரை ஆட் பண்ணிக்கிட்டு மீதம் இருக்கிற அந்த ஹாஃப் லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிவிடுங்க. இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு அமேசிங் ஸ்க்ரப். இந்த ஸ்க்ரப் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக உங்கள் கால்களில் அப்ளை பண்ணிட்டு வாங்க. கிரீன் டீயில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் உங்கள் ஸ்கின்னை ரொம்ப பளிச்சுன்னாக்கும். சுகர் ஒரு நல்ல ஸ்க்ரப்பர். ஸோ டெட் செல்ஸ் ஏதாவது திருப்பி இருந்தால் கண்டிப்பாக நீக்கிடும். இந்த ப்ராசஸை அடுத்த ஒரு 5 மினிட்ஸ்க்கு கண்டினியூஸாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு விட்டுட்டு வந்துடுங்க. அடுத்தது ஒரு ஃபுட் மாஸ்க். ஸோ ஃபுட் மாஸ்க்கு தேவையான பொருட்கள் ரைஸ் ஸ்டார்ச், அதாவது வடி தண்ணி இருக்கு இல்லையா, அது எடுத்துக்கோங்க. அடுத்தது இதில் அரை ஸ்பூன் லெமன், கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுட் மாஸ்க்கை இப்போ உங்களோட கால்களில் அப்ளை பண்ணணும். ஸோ இது ஒரு நல்ல பிரைட்னிங் ஏஜென்ட். ஏன்னா ஓட்ஸ் வந்து உங்களுக்கு நார்மலாகவே ஸ்கின்னை பிரைட் ஆகக்கூடியது. லெமன் ஜூஸும் நல்ல ஸ்கின் பிரைட்னர். மஞ்சள் தூள் உங்களுடைய சருமத்தில் இருக்கிற நுண் கிருமிகளை நீக்கக்கூடியது. அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அதை 5 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிடலாம். இந்த ஃபைனல் ஸ்டெப் ஒரு ஆப்ஷனல் ஸ்டெப். நான் இங்கே ஒரு ஃபுட் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். நார்மலாக இருக்கிற மாய்ஸ்சரைசரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வாடி ஹர்பல்ஸ் ஃபுட் க்ரீம். உங்களுக்கு தேவைன்னா இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ இந்த ஃபுட் க்ரீமியும் நல்லா மசாஜ் பண்ணி விட்டதுக்கப்புறம் உங்களோட கால்கள் ரொம்ப பளிச்சுன்னு மென்மையாக அழகாக தோன்றும்.